டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆனைமுகனின் தம்பி அருகராம் விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களு இன்று மூன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி ரேவதி நட்சத்திரம் கரணம் சித்த யோகம் கூடிய ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாள் சூலம் மேற்கு தென்மேற்கு நாளைக்கு பனிரெண்டு பரிகாரம் வெள்ளம் ஆடி பதினெட்டு ஆடுது பூஞ்சிட்டு எல்லோரும் கொண்டாடுவோம் ஆடி பதினெட்டு சிறப்புக்குரிய புனிதமான நாள் ஆடி மாதம் தட்சிணாயின காலத்தினுடைய முதல் மாதம் வழிபாட்டுக்கு சிறப்புக்குரிய மாதம் நீங்கள் உத்தராயண காலத்தில் தை மாதம் தை அமாவாசை அந்த ஒவ்வொரு விஷயமும் பொங்கல் பண்டிகைகள் வர்றது இதெல்லாம் வந்து நமக்கு சிறப்புக்குரிய தை கிருத்திகை இதெல்லாம் வந்து சிறப்புக்குரியது அதுபோல் ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியது அதில் பதினெட்டு மிகவும் புனிதமான நாள் நீங்கள் பதினெட்டாம் படின்னு ஐயப்பன் கோயிலில் பார்த்துருப்பீங்க அந்த பதினெட்டுக்குரிய சிறப்பு பதினெட்டாம் எண் வந்து எண்களிலேயே மிகச்சிறந்த புனிதமான ஆன்மீகத்துக்குரிய எண் இந்த நாளில் பெருக்கெடுக்கும் நதிகள் வந்து பெருக்கெடுத்தோடும் விவசாயத்துக்கு நீர் கொடுக்கறக்காக பெருக்கெடுக்கும் இந்த காலத்துக்கு அப்புறம் பதினெட்டுக்கு அப்புறம் விதை விதைப்பாங்க நாற்று நட்டுவாங்க அப்புறம் மார்கழியில் கதிர் கதிர்றுத்து அப்புறம் தையில பிறந்த உடனே பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைக்கிறோம் இதெல்லாம் பாரம்பரிய முறையாக கடவுளோட சிஸ்டம் நம்ம சிஸ்டம் இப்போ மாறிப்போச்சு கடவுளோட சிஸ்டம் அருமையான சிஸ்டம் ஆடியில் விதை விதைச்சி அப்புறம் உழைச்சி ப கலையெல்லாம் பிடுங்கி உரமிட்டு அதை அறுத்து அந்த அறுவடைன்னு சொல்கிறது எடுத்து அதை தானியமாக அரிசியாக்கி பொங்கல் இட்டுட்டு அதுலேருந்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி வரைக்கும் ஆறு மாதம் உத்தராயண காலத்தில் உ சுபகாரிய நிகழ்வுகளை எடுத்து நடத்துனாங்க வீடு கட்டுறது கிணறு வெட்டுறது சுபகாரியங்கள் குடும்பத்தில் பண்ணுறதுன்னு இந்த ஆறு மாதத்தில் விளைஞ்ச தானியங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஒரு பதட்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க நாம் என்ன பண்ணுறோம் எல்லா மாதமும் உழைக்கிறோம் எல்லா நேரமும் உழைக்கிறோம் இரவு பகல் பாகலாம் உழைக்கிறோம் நிம்மதி இல்லாமல் இருக்கு முன்னோர்களுடைய சிஸ்டப்படி அவங்க இயற்கையோட சிஸ்டத்தை அப்படியே ஏற்றுட்டாங்க இப்போது நல்ல மழை பெய்து நிலத்தடி நீர் ஒரு நாலஞ்சு அடிக்கு கீழே இருக்கு அப்போது மரம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த மரம் வைக்கிறோம்னா ஒரு அடியில் செடி வைக்கிறோம்னா அந்த செடி ஒரு நாலஞ்சு அடி வேறு விட்டால் போதும் அது உள்ளிருந்து நீர் உறிஞ்சி நமக்கு பழம் கொடுக்கும் பலன் கொடுக்கும் போரை போட்டோம் ஆயிரத்தி ஐநூறு அடி எல்லாம் பூரா உறிஞ்சி நிலத்தடி நீரை கீழே கொண்டு போயிட்டோம் மரங்கள்லாம் எப்படிங்க வாழும் நிலத்தடி நீரே மரங்களுக்காகவும் அந்த ஆறு மாதம் இல்லாத காலத்தில் நம்ம பறித்து கேணி உருவாக்கி அதிலிருந்து தண்ணி எடுத்து நம்ம குடிச்சிக்கிறதுக்காகவும் தான் எவ்வளோ சுகமாக இருக்கலாம் தெரியுங்களா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு அன்னைக்கு கூட நம்ம லீவ் போடாமல் ஏதோ பண்ணிகிட்ருப்போம் மனுஷனா நம்ம சும்மா உட்காந்துட்டு எப்படி வாழ்கிறது என்ன ஆகிறது அப்படி எங்கே சம்பாதிக்கிறோன்னா அனுபவிக்கணும் செய்யணும் சில ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்துக்குவாங்க வெளிநாடு சம்பந்தமான ஆர்டர் விடிய விடிய தூங்க மாட்டாங்க இந்த நாளும் பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு வாழ்க்கைங்கிறத விட ஒரு 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 காலகட்டம் அதுக்கு ஓய்வு அதை அணுவிக்கிறதுக்கான நிலையை கொடுக்கணும் இந்த பண்டிகைகள்லாம் வந்தது பண்டிகைகளில் வந்து நம்ம உறவுகளையெல்லாம் சந்திக்கிறதுக்காகவும் பண்டிகைகள் உருவாக்குனாங்க அதோட இன்னைக்கு இன்னும் சிறப்புனா மூத்தோர்களை பற்றி நினச்சி பார்க்குறது மூத்தோர்கள் வழிபாடு இந்த இந்த நாளில் நம்ம இறந்த முன்னோர்கள் புறப்படுக்காமல் இருக்கக்கூடிய முன்னோர்கள் எல்லாம் வந்து தெய்வமாகப்பட்ட அந்த முன்னோர்கள்லாம் நம்மை தேடி வருவாங்க நம்மை ஆசீர்வதிப்பாங்க இந்த நாளில் ஒரு கல்யாணமான பொண்ணு தன் கணவனோட பிறந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறது இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது அந்த என்னதான் அந்த நிலைகளை நாம் வந்து கடைபிடிச்சாலும் எவ்வளோ நம்ம அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ இருந்தாலும் அந்த பிறந்த மண்ணுக்கு அந்த பெண்ணு போகும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சி அந்த உரிமை அந்த ஒரு பூரிப்பு எங்கேயும் இருக்காது நீங்கள் எத்தனை கோடி நீங்கள் எந்த எப்படிப்பட்ட காரில் ஃப்ளைட்லேயே கூப்பிட்டு போனீங்கன்னாலும் இருக்காது நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை உபசரிக்கிறத விட அங்கே போனதுக்கப்புறம் உங்களை உங்கள் மனைவி உபசரிக்கிறது பார்த்திங்கன்னா உறவுகளை உபசரிக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படி வந்து இந்த பாரம்பரிய முறையாக இந்த பண்டிகையை நல்லா கொண்டாடுங்க அதே சமயம் ஆற்றில் அதிகமான நீர் போகும்போது உள்ளே இறங்கி குளிக்க வேண்டாம் ஏன்னா நிறைய இடத்துல மலன்களில் எடுத்து குழிகள் இருக்கும் அதனால் அங்கே இறங்கிட்டோம்னா அது சில இடத்துல சுழற்சி இருக்கும் நீருன்று நெருப்பொன்று மிகவும் தேவையானது அதே சமயம் ஆபத்தானது அதனால் அந்த ஆற்றங்கரையில் தண்ணி வரும் பார்த்து மகிழுங்க ஓரமாக நின்று கைகால் அலம்பி அல்லது ஓரமாக இருந்து பாதுகாப்பான இடத்துல அதில் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அந்த பாதுகாப்பான இடம் பாதுகாப்பு இல்லாத இடம்னு அந்த அறிவிப்பு வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்து படித்து பார்த்து போங்க சும்மா குளிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது மனசை அது தண்ணீர் அப்படிதான் அப்படி தான் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது ஏன்னா உயிர் முக்கியம் அந்த மாதிரி இருக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி அனைவருக்கும் ஆடி பதினெட்டு வாழ்த்துக்கள் ஆடிப்பெருக்கில் நதி பெருகிறது போல உங்கள் குடும்பத்திலெல்லாம் நிதி பெருகி உங்களுடைய மோசமான விதிகள் மாறி நல்விதிகள் எழுதப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழணும்னு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துறேன் இனி இன்றைய கிரகநிலையை பார்க்கும்போது சூரியன் கடக சமம் சந்திரன் மீன சமம் செவ்வாய் மகரத்தில் உச்சம் புதன் கடகத்தில் பகை குரு துலாத்தில் பகை சுக்கரன் கண்ணியில் நீசும் சனி வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து தனுசில் சமம் வக்ரம் ராகு கடகப்பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வான மண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அஸ்வனி பரணி கிருத்திக ஒன்றாம் பதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இன்னைக்கும் சுப செலவும் சுகச்செலவும் இருக்குது ஆமாங்க மாமியார் வீட்டுக்கு மருமக வரும்போது கொஞ்சம் செலவு பண்ணித்தானே ஆகணுங்கிற மாதிரி அது செலவு பண்ணாலும் மகிழ்ச்சியான செலவு எங்கள் சம்பாதிக்கிறது இதுக்கு இதுக்கு தானே அப்படின்னு அது தவிர இன்றைக்கி வந்து சுற்றுலா போய் மகிழலாம் குரு நல்ல இடத்துல இருக்கு உறவுகளை பார்க்கலாம் நீங்கள் வேலை நிமித்தமாக வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்கன்னா எல்லா உறவுகள் வீட்டுக்கும் போயிட்டு போகலாம் அது ஒரு சிறப்பு உறவுகள் வாழ்த்தும் உறவுகள் எதிர்பார்க்கும் அது என்ன காலங்காலமாக வந்து அந்த ரத்த உறவுகள் அது விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டோட இருந்து ஒரு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கெல்லாம் உங்களை அறிமுகப்படுத்துங்க குழந்தைகளை அறிமுகப்படுத்துவீங்க ஆனால் அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு உங்களை தெரியாது உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த பாரம்பரியம் அந்த உறவுகள் விட்டு போகாமல் இருக்கிறத அந்த மாதிரிலாம் செய்வீங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அவங்க வீடுகளுக்கெல்லாம் நம்ம ஏதாவது போகும்போது வாங்கிட்டு போகிறது அதில் ஒரு பாரம்பரியம் அதெல்லாம் இன்றைக்கி செய்வீங்க மகிழ்ச்சிக்குரிய சிறப்புக்குரிய நாள் ஆன்மீகத்துக்குரிய நாள் குலதெய்வ வழிபாட்டை அசுவனியில் பிறந்தவங்களும் பரணியில் பிறந்தவங்க துர்க்கை அம்மன் வழிபாட்டையும் கிருத்தியில் பிறந்தவங்க மூத்தோர் வழிபாட்டையும் செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பு அடுத்தது ரிஷபராசை கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சுக்கரன் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை சந்திரன் சுக்கரனை பார்க்குறான் கலை ஆர்வம் அதிகரிக்கும் இது ஒரு படமாவது பார்த்துடலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வரலாம் அப்படி ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம் அது கூட கலைகளை ரசிக்கிறது தான் கட்டிடக்கலை தோட்டக்கலை இந்த மாதிரி விஷயங்களை ரசிக்கிற விஷயந்தான் அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு வருவீங்க புதிய வாகனத்தில் பயணம் செய்கிறதில் மகிழ்ச்சி இருக்கும் புதிய வாகனம் வீடு வந்து சேரும் உறவுகள் வந்து போகும் புத்தாடைகள் அணிந்து மகிழ்வீங்க கிருத்திகள் பிறந்தவங்க அம்மனையும் ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும் மிருகசீரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி புதன் வித்யாகாரகன் வித்தைகளுக்குரிய புதன் பகை பெற்றிருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் பேச்சில் கொஞ்சம் கோபப்படாமல் பேசணும் மாமன்வழி உறவுகளிடத்தில் மென்மையாக போகணும் நண்பர்களிடத்திலையும் மென்மையாக போகணும் புதன் வழி உறவுகள் நட்புகளுக்கும் காரணகர்த்தான் சந்திரனுடைய போக்கு தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரையும் திருவாதியில் பிறந்தவங்க ராமானுஜரையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது கடக ராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா அது முற்றிலும் அடுத்தது பேசும்போது மாறுபட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது வார்த்தைகள் ஒரு சிலது ஒரே மாதிரி வரும் அதெல்லாம் குறை காணக்கூடாது நம்ம தேவைகள் பூர்த்தியாக பார்க்கணும் அந்த வகையான நிலையை நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி திரிகோண சந்திரன் குறை சொல்லாமல் நிறைய மட்டுமே பார்த்து நிறைவான விஷயங்களை செய்வீங்க இன்றைக்கி நல்ல செய்தி காதுக்கு வரும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் பூசத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் ஆயுள்யத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க அடுத்தது சிம்மராசை மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதமும் இருக்கும் ராசி அதிபதி சூரியன் சூரியன் வரையத்தில் இருக்கிறது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழல்கள் இருக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறது குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வைக்கும் அந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க ஏன்னா குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கும்போது நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் கோபப்படக்கூடாது போக்குவரத்தில் பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனம் அவசியம் ஏன்னால் நம்ம வந்து அடுப்பில் உணவு வச்சுட்டு ஃபோன் வந்தால் எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் பேசுவோம் முக்கியமான விஷயமா இருந்தால் அது மறந்து போயிடும் தீஞ்சு போயிடும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து திட்டுவாங்க அப்புறம் கண்ணில் தண்ணி வரும் நல்ல நாள்ல இதெல்லாம் அவசியமா அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை நல்ல நாள் பொல்லாத நாள் இல்லை இல்லை எல்லா நாள்லேயுமே கவனமாக இருக்கணும் சந்திராசிரம நாட்களில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு அவசரமாக போயிடுவோம் பரிசு மறந்துட்டு வச்சுட்டு போகிறதுலாம் உண்டு அங்கே போய் எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டு பரிசு பார்த்தா கிடைக்காது எப்படிங்க பல பதில் சொல்வீங்க அதனால் புறப்படும் போது என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்துட்டு தான் அவசியம் அவசியமில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது மகத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திரத்தில் பிறந்தவங்க ராமச்சந்திரமூர்த்தியும் வழிபடுங்க அடுத்தது கன்னி ராசி உத்திரை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிறார் சேதுபதி புதன் மேன்மைகளுக்குரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலையை கொடுக்கறது ஒன்பதுக்கும் இரண்டுக்கும் உடைய சுக்கிரன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் குருவோடைய பலனால் ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் சனி நாளில் இருக்கிறதுனால தேவையில்லாத விரோதங்கள் வரப்பாக்கும் யாராவது உங்களுக்கு தவறான வழிகாட்டுதலாக இருப்பாங்க அவங்க பேச்சை கேட்கக்கூடாது நீங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களே ஆராய்ந்து முடிவு பண்ணணும் அந்த முடிவால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் இன்றைய நாள் உங்களுக்கு பகல் பொழுது இனிக்கும் இரவு பொழுது கொஞ்சம் கசக்கும் ஆக இரவு நேரத்திலே உறக்கத்துக்கு செல்வது நல்லது உறக்கம் வரலினா உத்தரத்தில் பிறந்தவங்க சஷ்டி கவசம் படிங்க அஸ்தத்தில் பிறந்தவங்க விஷ்ணு சகசரநாமம் படிங்க சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தால் வர வழிபட்டு அவரை நினச்சி உறக்கத்துக்கு போங்க நல்ல உறக்கம் கிடைக்கும் அடுத்தது துளாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கரன் நல்ல சிந்தனைகளுக்குரிய சந்தர்ப்பம் இன்னைக்கு இருக்குது பகல் பொழுது இரவு பொழுதும் பகல் பொழுது கூடுதல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஒன்பது குடைய சாரம்பெற்ற பத்துக்குடையவன் ஒரு கோயிலுக்கு போனால் கூட உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் எவ்வளோ தடவை இந்த கோயிலுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி இல்லையாப்பா நல்ல தரிசனம் முன்னாடியே கூப்பிட்டு போய் நல்ல மரியாதை கொடுத்தாங்கன்னு எல்லா சமயம் எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சமயம் கிடைச்சிட்டா எல்லா சமயம் உங்களுக்கே கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா தப்பு ஏன்னா அதுதாங்க ஒரு மனிதனுக்கு வந்து போட்டியாளர்களை உருவாக்கும் பொறாமைக்காரங்களை உருவாக்கும் வாய்ப்புகள் பகிர்ந்தளிக்கப்படணும்னு நாம் நினைக்கணும் அந்த நிலையை நீங்கள் கொண்டிருப்பீங்க இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டவனுடைய அருள் மகான்களுடைய ஆசீர்வாதம் உங்களை மேன்மைக்கு கொண்டு வரும் பல விஷயங்களை புரியாத விஷயங்களை புரிய வைக்கும் மகிழ்ச்சி பட வைக்கக்கூடிய நாள் சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிகர ஆசை விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசி அதிபதி செவ்வாய் இந்த நாளிலே உங்களுக்கு கிரகநிலைகளோட போக்கு மோசமில்லை நல்ல சிந்தனை உதிக்கும் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க ஒரு பேச்சு போட்டி இதெல்லாம் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க ஒரு மேடையில் பேசுனீங்கன்னா கைதட்டல் பெறுவீங்க ஒரு கூட்டத்தில் குடும்ப உறவுகளுக்குள்ளே பேசுனீங்கன்னா முடியாத விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதுனால இன்றைக்கி முடியும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பலன் தவிர பிறருக்கும் பலன் தரத்தக்க ஒரு நல்ல பதிவை செய்வீங்க இன்றைக்கி அசதி சோர்வு நீங்கும் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் அனுசத்தில் பிறந்தவங்க சக்கரத்தால்வாரையும் கேட்டையில் பிறந்தவங்க பிரம்மாவையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராணம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு உடலசதி சோர்வு நீங்கள் பெறுவீங்க காரிய தடை நீங்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் இன்னைக்கு வந்து சேரும் மிக முக்கியமான ஒரு நாளாக எடுத்துக்கலாம் வரண் அமையும் வரண் பார்க்கறதுக்கான சூழல் அப்படின்னு எதிர்காலத்தை சந்திப்பீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் பெண்ணார்ந்த ஆணையும் ஆணார்ந்த பெண்ணையும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அல்லது உறவினர் வீட்டில் இன்றைக்கி சந்திப்பீங்க அந்த சந்திப்பினால் அது உறவு திருமண உறவு முடிவு செய்யப்படும் மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூராடத்தில் இருந்தவங்க நவக்கோள்களையும் உத்திராடத்தில் இருந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி சில விஷயங்கள் மறுக்கப்படலாம் உங்களை சில பேர் வெறுக்கப்படலாம் அது கவலைப்படாதீங்க அவங்களே நேசிக்கவும் செய்வாங்க அவங்களே கொடுக்கவும் செய்வாங்க மருத்துவங்களை கொடுக்கறதும் வெறுத்தவங்களே நேசிக்கிறதுமான நிகழ்வுகள் கிரகநிலை பொறுத்து நடக்கும் அந்த வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் குருநலிடத்தில் இல்லை ஏழரை சுபகாரிய முடிவுகள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அவசரப்படுத்த வேண்டாம் சில பேர் பொண்ணு பார்த்தாச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா உடனே மோதிரம் மாற்றிக்கலாங்க உடனே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாங்கன்னா அவசரப்படுவாங்க அவசரப்படுறவங்களை நம்பக்கூடாது ஏன்னா அவங்க கிட்டே ஏதாவது பலவீனம் இருக்கும் அதனால் யோசித்து செயல்படுங்க விசாரித்து முடிவெடுங்க ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒரு பொண்ணை வளர்த்திட்டு ஒருத்தர் இருபத்தஞ்சி செகண்ட் கூட அவங்கள யோசிக்கிற கூடாமல் நீங்கள் பண்ணால் நியாயம் இல்லை அதெல்லாம் யோசித்து செயல்படணும் இல்லைன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆயிரும் தீர்க்கமாக முடிவெடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் அது உறவுகளாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு உறவுகளை வச்சு அவங்கள நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கலாம் அப்புறம் கடைசியில் அந்த வாழ்க்கை அப்படி அந்த நிர்பந்தப்படுத்தி வரக்கூடிய எந்த விஷயமும் நமக்கு ஆகவே ஆகாது ரெண்டு பேருக்கும் ஒத்து போகணும் பொருளாதார ரீதியாக உறவாக இருந்தாலுமே பொருளாதார ரீதியை ஒத்து போகணும் உறவுன்னா எல்லாருக்குமே எல்லோரும் சேராடுது அது கடைசியில் வந்து அது சங்கடங்களுக்கு விளைவுத்து உறவுகள் விட்டு போயிடும் அது அந்த காலத்திலலாம் வந்து இந்த பையன் இந்த பொண்ணுக்குன்னு சொன்னாங்க இப்போல்லாம் யாரும் அப்படி சொல்லாதீங்க சொல்லதும் கூடாது அந்த நேரத்துக்கு என்ன நடக்குமோ நடக்கிட்டுன்னு போயிடணும் எது வேலையும் பற்று வைக்காதீங்க இவங்க தான் இன்னாருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த எண்ணங்களை வளர்க்கவே கூடாது உறவுகள்கிட்டே சொல்கிறேன் அவங்க கம்மன் இருந்தாலும் சில பேர் ஊதி கெடுப்பாங்க ஏ அவங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு என்ன போயிடுது அப்படின்ட்டு அது அவங்க சிந்திக்காமல் சில பேர் செயல்படுவாங்க வயசாக இருக்கும் ஆனால் அனுபவம் இருக்காது அந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் இன்றைக்கி ஏற்பட்டாலும் கூட நீங்கள் அதை வந்து உறுதியாக நினைக்காம அது யதார்த்தமாக கொண்டு போய்க்குங்க உத்திராடத்தில் பிறந்தவங்க முருகனையும் திருவோணத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி மேன்மைகளுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளும் உங்கள் நலனில் பிறர் அக்கறை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ள உள்ளனால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் பதவி பற்றி செய்தி வரும் உயர்நிலையில் உள்ளவங்களை சந்திப்பீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் புரட்டாதியில் இருந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் திருட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளை மனிதன் அடையணும்னு இப்போ பூரிப்புன்னு சொல்லுவோம் அந்த பெருமிதம்னு சொல்லுவோம் அதெல்லாம் சில பேருக்கு ஏற்படும் அப்படியே மகிழ்ச்சி பொங்கிறத பார்க்குறோம் நம்ம சில பேர்த்து அப்படியே அப்படி வரும் அப்படியே கிளறிந்து அப்படியே முகத்தில் வந்து அப்படியே அதான் மகிழ்ச்சி பொங்கும் அந்த காவிரி பொங்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த ஒரு சில செய்தி கேட்டால் மகிழ்ச்சி பொங்கும் அது பெண்களுக்கு அவங்க கொஞ்சம் அந்தளவுக்கு விசிரமில்லாமல் வியாக்கானம் இல்லாமல் இருப்பாங்க அதனால் அவங்களுக்குள்ள வெளிப்படும் ஆனால் எல்லோரும் எல் அந்த அந்த சமயத்தில் அது வெளிப்படுத்தணும் அதுதான் மனித இனம் மனித இனத்தினுடைய மாண்பு மகிழ்ச்சிப்படுற நேரத்தில் மகிழ்ச்சி படணும் கவலைப்படுற நேரத்தில் கவலைப்படணும் பத்து வருஷத்துக்கு முன்னே ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு குடும்பத்தில் அதையே நினச்சிட்டு எப்பவுமே மகிழ்ச்சிப்படாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சது தான் நடக்க போகிற நிகழ்வுகளை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது மகிழ்ச்சி பட்டீங்கன்னா உடல் நோய்கள் அகலும் மகிழ்ச்சியால் நோய்கள் அகலும் விசனத்தால் வினைகள் பெருகும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால தான் ஓடியாடி விளையாட சொன்னாங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நம்ம அந்த விளையாட்டில் எல்லாம் மறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நட்புகளோடு நம்ம பேசி பழகணும் தனித்து உட்காந்துட்டு நீங்கள் ஒரு நூறு கோடி வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அது நமக்கு பிடித்த நட்பு அதுக்காக எல்லாரோடையும் பழக சொல்ல அவங்களோட நாலு வார்த்தை மனம் விட்டு பேசுகிறது இப்படியான சூழல்களையும் உருவாக்கணும் அப்படி உருவாக்கும் போது நமக்கு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஜென்மசந்திரன் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்துவான் கிரகங்களும் ஏற்படுத்தும் போது அதை நாம் நாமளும் ஏற்றுக்கணும் பூரட்டாளில் பிறந்தவங்க முருகனையும் புத்திரட்டில் பிறந்தவங்க பசுவுக்கு அகத்திகீறி பலம் கொடுத்து பெருமாளையும் ரேவதில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்ற பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாமுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிடைந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே